அல்ஹம்துலில்லா, நமது முஸ்லிம் சமுதாயத்தில் அரசு வேலைவாய்ப்பு குறித்தான விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி திரு நவாஸ்கன் எம்பி அவர்கள் மிகவும் தெளிவான முறையில் விளக்கினார்கள். தற்பொழுது இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்கு எமது கேஇசிடியினுடைய நிர்வாகி சகோதரர் நஃபீல் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய உரையை தொடங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மது வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இது போன்ற சபைகளிலும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் அல்லாஹ் என்னையும் எம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. இது ஒரு மார்க்க நிகழ்ச்சியின் சபை அல்ல, இது சமூகத்துடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டலுடைய சபை. இந்த சபையில் இந்த சிறிய நேரத்தில் அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு இந்த கல்வியின்படி வழிகாட்டக்கூடிய வழிமுறைகளையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைப்பட்டு கிடந்த இழிவடைந்த நிறவேற்றுமைகளால் மொழி வேற்றுமைகளால் அடக்குமுறை செய்யப்பட்ட ஒரு சமூகத்தை கல்வியை கொண்டு அறிவை கொண்டு சிந்தனைகளை கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இறையச்சத்தை கொண்டு எப்படி மேன்மைப்படுத்தினார்கள் என்ற சில நிகழ்வுகளை மட்டும் கூறிக்கொண்டு நம்முடைய சிந்தனையை மேம்படுத்த இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். இரண்டு அடிப்படைகளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களாக வாழக்கூடிய பலரிடத்தில் இந்த இரண்டு அடிப்படைகளில் பல குழப்பங்கள் உண்டு. நான் இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் இறைவன் படைக்கவில்லை, அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே தவிர, வணக்கத்திற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வணக்கம் என்றால் என்ன என்று முஸ்லிம்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், வணக்கம் என்றால் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், அல்லாவை நினைவு கூறுதல், தான தர்மங்கள் என்று இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை மட்டும்தான் வணக்கம் என்று நம்மில் பலர் கருதி கொண்டிருக்கிறோம். அப்படியென்றால் இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மக்கள் இது போன்ற வணக்க வழிபாடுகளை மட்டும் செய்து கொண்டே தங்களுடைய வாழ்நாளை முடித்து கொண்டால்தான் இறைவனை வணங்குதலாக ஆகுமா என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எமக்கு தெளிவாக சொன்னார்கள். வணக்கம் என்றால் அது மட்டுமல்ல, ஒரு நபித்தோழரிடத்திலே அறிவுரை சொன்னார்கள், ஒவ்வொரு தஸ்பீஹும் அல்லாவை புகழக்கூடிய புகழ்ச்சியும் சதக்கா, ஒவ்வொரு அல்லாவை மகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் சதக்கா, நன்மையை ஏவுதல் சதக்கா, தன் மனைவியோடு ஒருவன் அனுமதிக்கப்பட்ட முறையில் இணைவதும் சதக்கா என்று அந்த நபித்தோழரிடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னபோது அந்த நபித்தோழர் கேட்டார், அல்லாஹுவின் தூதரே,
ஒருவன் இச்சைக்காக, தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய மனைவியிடத்தில் இணைவதும் எப்படி சதக்காவாக மாறும், அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்கமாக மாறும். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொன்னார்கள், பதில் சொன்னார்கள் அதற்கு. ஆம் தோழரே, அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் அந்த இன்பத்தை அவன் தேடாமல், இறைவன் அனுமதித்த முறையில் தனக்கு சொந்தமான பெண்ணிடத்திலே அதை தேடும் போது எப்படி தவறான முறையில் செய்வது பாவமாகுமோ, அதை நன்மையில் செய்தால் இறைவனுக்காக செய்யப்படுவது தானே, அது எப்படி சதக்காவாக மாறாமல் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் வணக்கம் என்றால் என்ன என்று அறிஞர்கள் சொல்லும் போது, வணக்கம் என்றால் இபாதத் என்றால் அது ஒன்று சேர்க்கப்பட்ட சொல், இஸ்முன் ஜாமியா, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது சொல்லாக, செயலாக, நினைவாக, அது எப்படி வெளிப்பட்டாலும், இந்த உலகத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அது அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால், அவை அனைத்தும் இபாதத்து தான். அதனால் உலகத்திலே எப்படி மார்க்க கல்வியை நோக்கி ஒரு மனிதன் தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வது இபாதத் என்று நாம் நினைக்கிறோமோ, அவன் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறான் என்று நினைக்கிறோமோ, அது போன்று நேர்மையான முறையில், நீதியான முறையில் தன் செல்வத்தை, தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக உலக கல்வியை நோக்கி ஒரு மனிதன் பயணிப்பதும் அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிப்பதுதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை, மார்க்க கல்வி என்பது வேறு, இதுதான் இறைவனிடத்திலே ஒருவரை நெருக்கமாக்கும் என்று கிடையாது. உலக கல்வி என்பது வேறு, இது இறைவனிடத்தை அவனை நெருக்கமாக்காது, உலகத்தோடு அவனுடைய நன்மைகளையும் செல்வத்தையும் முடித்துவிடும் என்று கிடையாது. இது, இந்த மார்க்க கல்வியின் நோக்கமும் அல்லாஹுவாக இருந்தால் அவனுடைய வெற்றி மறுமை. இந்த உலக கல்வியின் நோக்கமும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் இந்த உலக வாழ்வில் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் சேகரிக்க வேண்டும் என்று இருந்தால் இதனுடைய முடிவும் மறுமைதான், வெற்றிதான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், படிப்பறிவு இல்லாத, எழுத தெரியாத ஒரு நபி அவர்கள், 40 ஆண்டுகள் மக்காவில் வாழக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய, இருளடைந்த, இனத்தால், மொழியால், நிறத்தால் வேற்றுமைகளை காட்டி உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம் என்று அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லாத மிருகங்களாக வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நேர்மையாக, நீதியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் இறை தூதராக தேர்ந்தெடுக்கிறான். அந்த இறை தூதருக்கு இறக்கப்பட்ட முதல் வசனம் என்ன என்ன சொல்லுங்கள், யக்ரா. ஏன் அல்லாஹ் அதை இறக்கினான் தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த சமூகமும், இந்த இருளடைந்து கிடைக்கக்கூடிய இந்த சமூகத்தை வெளிச்சத்திற்கு நபியே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் இதோ அதனுடைய விடுதலை இருக்கிறது. இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக. ரசூல் நினைத்தது ஏதோ புத்தகத்திலிருந்து இவர் படிக்க சொல்கிறார் போல் என்று ஜிப்ரீலை பார்த்து நினைத்தார்கள். சொன்னார்கள், மா அநபி காரே, எனக்கு படிக்க தெரியாது, ஓத தெரியாது. கட்டி அணைத்தார் அந்த மாணவரின் தூதர். மறுபடியும் கட்டி அணைத்ததற்கு பிறகு சொன்னார், யக்ரா, ஓதுவீராக. நபி சொன்னார்கள், மா அநபி காரே, எனக்கு ஓத தெரியாது. மூன்றாவது முறை கட்டி அணைத்ததற்கு பிறகு சொன்னார்கள், யக்ரா, ஓதுவீராக. இறை தூதர் சொன்னார்கள், எனக்கு ஓத தெரியாது. மாணவரின் தூதரே சொன்னார்கள், யக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக். நபியே, நீ எதை கொண்டு ஓத வேண்டும் தெரியுமா? உம்மை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. இனிமேல் நீ கற்கக்கூடிய கல்வியும், நீ சொல்லக்கூடிய கல்வியும் நபியே உம் இறைவனை பற்றிய கல்வி, அவனுடைய தீனை பற்றிய கல்வி, அவனுடைய மார்க்கத்தை பற்றிய கல்வி என்று வசனம் இறங்குகிறது. அடுத்த வசனம், அடுத்த வசனம், அடுத்த வசனத்திலேயே மறுபடியும் சொல்கிறார் ஜிப்ரீல், யக்ரா, ஓதுவீராக. வரப்புக்கல் அக்ரம், எதை ஓதுவீராக? வரப்புக்கல் அக்ரம், உன்னுடைய இறைவன் மிக கண்ணியம் பொருந்தியவன். அல்லமல் இன்சான அல்லதி அல்லம பில் கலம்,
அவன் எழுதுகோலை கொண்டு மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அவர்கள் அறியாத அனைத்தையும் அவன் கற்றுக் கொடுத்தான். முதலாவது இறை தூதருக்கு இறக்கிய ஓதுவீராக என்ற வார்த்தை சொல்லுவது மார்க்கத்தின் கல்வியை, அல்லாஹுவின் கல்வியை, மறுமையின் கல்வியை. நபியை படிப்பீராக, ஓதுவீராக, உன் சமூகத்திற்கும் இதை அறிவிப்பீராக. இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய இக்ரா வரப்புக்கல் அக்ரம் என்ற வார்த்தையுடைய பொருள் இந்த உலகத்தின் கல்வியை. மனிதர்களுக்கு அவர்கள் அறியாதவற்றை கற்றுக் கொடுத்த இறைவன் இந்த வேதத்திலிருந்தும் அல்லது அவர்கள் சார்ந்த புறத்திலிருந்தும் ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்க போகிறான். இக்ரா, அதையும் ஓதுவீராக. இந்த இரண்டு கல்வியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கல்வி. இறை தூதரே, இந்த இரண்டு கல்வியின் அடிப்படையிலும் உம்முடைய சமூகத்தை வழிகாட்டுவதற்காக புறப்படுங்கள் என்று இறை தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டான். அந்த கல்வியைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இனத்தால், மொழியால், ஜாதிகளால், உயர்ந்த குளம், தாழ்ந்த குளம் என்று இருந்த அந்த அறிவீன மக்களை இந்த உலகத்தின் தலைவர்களாக, உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியது போரை கொண்டல்ல, புரட்சி பேச்சுக்களை கொண்டல்ல. அல்லாஹுடைய தூதர் மாற்றியது அறிவை கொண்டு. அபூபக்கரை ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் தலைமைத்துவத்திற்கு கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு கொடுத்த பாடம் கல்வி. அது அவர்களை பக்குவப்படுத்தியது, மேன்மைப்படுத்தியது. நபி இல்லாத போதும் நபி இனிமேல் இந்த உலகத்திற்கு வரமாட்டார் என்பதை அறிந்தும் அவருடைய இயற்கையின் தன்மையை மாற்றி உறுதியோடு அவர்களை அடுத்த ஆட்சியாளராக பொறுப்பேற்றியது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மாற்றியது இந்த கல்விதான். உஸ்மான், அபூபக்கர், உஸ்மான், அலி, இது போன்ற எல்லா நபித்தோழர்கள், இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், ஸைத் இப்னு ஹாரிதா போன்ற பெரும்பெரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வந்த மிகப்பெரிய கல்வியாளர்கள், அவர்களுடைய சபையில் அமர்ந்து கல்வி பெற்ற மிகப்பெரிய மாணவர்கள், அந்த சமூகம் மேன்மை பெற, அந்த சமூகம் உயர்வு பெற, அந்த சமூகம் கண்ணியம் பெற இத்துணை நபித்தோழர்களும் அழைத்து அழைத்து கற்றுக் கொடுத்தது கல்வியை. அந்த கல்விதான் அவர்களை இந்த உலகத்திலே உயர்த்தியது. சிறந்த தலைவர்களாக நேர்மையை கொண்டு, நீதியை கொண்டு, அமைதியை கொண்டு, சமத்துவத்தை கொண்டு, சமாதானத்தை கொண்டு இந்த உலகத்தை வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு இருந்த அந்த அடிப்படை அறியாமையை அகற்றி வெளிச்சத்தின் பக்கம் அவர்களையும் அவர்கள் சார்ந்த உலகத்தையும் அழைத்து வருவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டியது. அல்லாஹ்வின் குர்ஆனை திறந்து படியுங்கள். எப்படி தொழ வேண்டும் என்று படிக்கிறீர்கள், எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்று படிக்கிறீர்கள், எப்படி ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று படிக்கிறீர்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய கல்வி அது மட்டுமல்ல. இஸ்லாமிய மார்க்கம் மக்காவில் இறக்கப்பட்ட அந்த 13 ஆண்டுகால குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி கண்ணியத்தோடு, மதிப்போடு நடத்த வேண்டும். உங்களுக்குள் ஏதாவது சண்டைகள், சச்சரவுகள் வந்தால் அதை எப்படி தீர்க்க வேண்டும். மனக்கவலைகள் ஏற்பட்டால், சோர்வுகள் ஏற்பட்டால், சோதனைகள் ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும். உங்களுக்குள் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதில் எப்படி நீங்கள் கையாள வேண்டும். அதை மக்காவாசிகளுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுத்த கல்வி. அது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தெரியும். குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்கிறேன் கேளுங்கள். சூரத்துல் பக்கராவுடைய வசனம் ஈமான் கொண்டவர்களை அழைத்து சொல்கிறது. இதா ததாயந்தும் பிதைனின் இல அஜலின் முசம்மா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களுக்கு மத்தியில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால், ஃபக்துபூஹு, அதை எழுதிக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறை, வலியக்துப் பைனக்கும் காதிபும் பில் அதில்,
எழுத தெரிந்த, மொழி தெரிந்த, நீதியோடு எழுதக்கூடிய ஒருவர் உங்களில் இருந்து எழுதட்டும். அதை யாரும் எழுதக்கூடியவர் எழுத மாட்டேன் என்று மறுக்க வேண்டாம். அதை உங்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த கல்வியிலிருந்து எழுதுங்கள், எழுத கற்றுக்கொள்ளுங்கள், படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று இறை மார்க்கம் அவர்களை ஏவியது. ரசூலுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போர்க்களங்கள் உண்டு. பத்ருடைய போர்க்களத்தில் 70 கைதிகளை அல்லாஹுடைய தூதர் சிறைபிடித்தார்கள் எதிரிகளுடைய படையிலிருந்து. அந்த 70 பேருக்கும் கொடுத்த முதல் நிபந்தனை, அவர்கள் யார்? தங்களுடைய உறவினர்களை கொலை செய்தவர்கள் போரில், தன்னுடைய சாட்சாவை கொலை செய்தவர்கள், தன்னுடைய தோழர்களை கொலை செய்தவர்கள். அந்த 70 பேருக்கும் அல்லாஹுடைய தூதர் கொடுத்த நிபந்தனை இதோ இந்த முஸ்லிம் கூட்டத்தில், என் சமூகத்தில் எழுத தெரியாத, படிக்க தெரியாத மக்கள் உண்டு. உங்களில் இந்த கைதிகளில் யாராவது எழுத தெரிந்த, படிக்க தெரிந்த மனிதர் இருந்தால் இதோ இந்த படிப்பறிவு இல்லாத இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுங்கள், உங்களை நான் விடுதலை செய்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், ஒரு கல்விதான் ஒரு சமூகத்தை மேன்மைப்படுத்தும் என்று. இது அல்லாஹ்வின் தூதர் மட்டுமல்ல, இந்த உலகத்தை நிர்வகித்த எல்லா தலைவர்களுடைய வரலாறுகளையும் எடுத்து பாருங்கள். அவர்கள் தங்களுடைய சமூகத்தை உயர்த்துவதற்கு, தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சமூகத்தை வெளியேற்றுவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முதல் ஆயுதம் படியுங்கள். இந்த தமிழ்நாடு, நாம் வாழக்கூடிய இந்த நாடு, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக அல்லது ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக அடிமைப்பட்டு கிடந்தது. ஜாதியால், மொழியால், மதத்தால், இனத்தால், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்று ஒவ்வொருவரும் பிரித்து கொண்டு, உயர்ந்த ஜாதி மனிதர் இந்த ஆடையை உடுப்பார், தாழ்ந்த ஜாதி மனிதர் இந்த ஆடையை உடுப்பார், இவர் இதில் தான் உணவருந்துவார், இதில் இவர் இதில் தான் உணவருந்துவார் என்று பிரித்து மனித இனத்தையே கூறு போட்டு வாழ்ந்த பூமி இது. இந்த பூமியில் இன்று தாழ்ந்த ஜாதியாக கருதப்பட்ட ஒரு மனிதரை உயர்ந்த நாற்காலியில் உட்கார வைத்து, உயர்ந்த ஜாதியாக கருதப்பட்ட ஒரு மனிதரை அவருக்கு கீழே வேலையில் அமர்த்திய ஒரு கலாச்சாரத்தை, மிகப்பெரிய கலாச்சாரத்தை இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக, நீதிக்காக போட்டியிட்டு அதை மேன்மைப்படுத்திய அத்துணை தலைவர்களும் மாற்றியதன் அடிப்படையே கல்விதான். படியுங்கள், இந்த படிப்பு தான் உன் அடையாளத்தை மாற்றும், இந்த கல்விதான் உன் சமூகத்தின் மீது போடப்படும் குறைகளை மாற்றும், இந்த கல்விதான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தும், உங்களுடைய பொருளாதார மட்டத்தை நேர்மையோடு, நீதியோடு உயர்த்தும். இப்படி உலகத்திற்கே கொள்கையின் அடிப்படையில், வணக்க வழிபாட்டின் அடிப்படையில், இறை மார்க்கத்தின் அடிப்படையில், இறைவனின் அடிப்படையில், மறுமையின் வெற்றியின் அடிப்படையில் கல்வியை கொள்கையாக கொண்ட சமூகம் இன்று கல்வியில் பின்தங்கி இருக்கிறது. இந்திய நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் என்று இருக்கக்கூடிய மக்களில் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட மக்களிலேயே பிற்படுத்தப்பட்ட சமூகம் முஸ்லிம்கள். 8,000 பேர் இந்த நாட்டில் உயர்கல்வி படிக்கிறார்கள் என்றால் அதில் வெறும் 3% தான் முஸ்லிம்கள். இப்படி எந்த கணக்கீட்டை எந்த நாட்டுடைய குழுவின் அறிக்கை எடுத்துக்கொண்டாலும் இந்த சமூகம் கல்வியில் கடந்த 300 ஆண்டுகளாக எல்லாவற்றிலும் பின்தங்கி சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் மாற்றம் ஏற்படுகிறது. அது துடிப்போடு, வேகத்தோடு, விவேகத்தோடு முன்னேற்ற பாதையில் இந்த சமூகத்தை அழைத்து செல்வதுடைய நோக்கத்தில், உயர்தர கல்வியை கொண்டு சமூகத்தின் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய அடிப்படையில்,
சமூகத்தின் நிலையை அதிகார வர்க்கத்தின் மூலம் சமநிலைப்படுத்துவதுடைய அடிப்படையில் ஒரு சமூகம் பயணித்தால் மட்டுமே இது போன்று பல மதங்களாக பல இனங்களாக வாழக்கூடிய நாட்டில் முஸ்லிம் சமூகத்துடைய நீதியும் நேர்மையோடு கொடுக்கப்படும். இதுதான் இது போன்ற கல்வி வகுப்புகளுடைய சமூகத்தை ஆர்வப்படுத்துவதுடைய நோக்கம். எதிர்கால சமூகம் வெறும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மோகங்களில் மட்டும் மூழ்கி கிடக்காமல், பிளஸ் டூ படித்தால் போதும், அல்லது ஏதாவது ஒரு கல்லூரியிலே சேர்ந்து ஒரு டிகிரியை வாங்கினால் போதும், எங்கேயாவது வெளிநாட்டில் துபாய், மலேசியா, இந்தியா, சவுதி அரேபியா போன்ற நாட்டில் அவருடைய உறவினர் இருப்பார், நீ வந்துவிடு, நான் உனக்கு வேலை வாங்கி தந்து விடுகிறேன் என்று வெறும் ரெக்கமெண்டேஷனில் மட்டும் தன் வாழ்வை நகர்த்தக்கூடிய சமூகமாக இன்னும் இந்த சமூகம் மாறி இருக்கக்கூடாது. உயர்தர கல்விகளை படித்து, நிர்வாக கல்விகளை படித்து, தன் நாட்டில் தன் சமூகத்தை எல்லா வகையிலும் மேன்மைப்படுத்தக்கூடிய, உயர்த்தக்கூடிய, சமப்பாதையில் அமைத்து செல்லக்கூடிய இந்த நாடே இந்த சமூகத்தை முன்மாதிரி கல்வியில் மேம்பட்ட சமூகமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு ஊரில் வசிக்கக்கூடியவர்கள், ஊரின் தலைவர்களுக்கும், ஜமாஅத்தின் நிர்வாகிகளுக்கும், ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்களுக்கும், சமூகத்தை கொண்டு அரசியல் செய்யக்கூடிய சமூக அரசியல் அமைப்புகளுக்கும் இல்லையா கடமை, இல்லையா பொறுப்பு, இல்லையா அந்த திட்டமிடுதலோடு சமூகத்தை வழிகாட்டக்கூடிய மக்களாக நம்முடைய சமூகம் மாற வேண்டும் என்பதுதான் இது போன்ற சபைகளுடைய நோக்கம். அல்லாஹ் இதில் நமக்கு தெளிவை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் சமூகத்தின் கண்ணியத்தை மேன்மைப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூகத்தின் இழிவை, என் சமூகத்தின் எதிர்ப்புகளை, என் சமூகத்தின் மீது போடப்படும் அவச்சொற்களை அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்தை கொண்டும் அவனுடைய உதவியை கொண்டும் அல்லாஹ் நீக்குவானாக. இந்த சபையில் அழைத்தமைக்கும், இங்கே வருகை தந்தமைக்கும் ஜஸாகுமுல்லாஹு ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளை வழங்கட்டும். அல்லாஹ் உங்களுடைய இந்த வருகையை அவனுடைய சொர்க்கத்தின் வருகையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்கட்டும். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சமுதாயத்தில் கல்வியினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதையும், அதனை ஒவ்வொரு பெற்றோரும் எந்தளவு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் உஸ்தாத் அவர்கள் மிக அழகிய முறையில் நமக்கு உபதேசம் செய்தார்கள்.